ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் ஃபிஷோட பார்ட் ஃபைவ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 4 பார்ட் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்டான ஒரு ஃபிஷ் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிஷை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம மூணாவது ஃபிஷ்ஷான இந்த க்யூட்டாக இருக்க ப்ளூ கலர் ஃபிஷ்ஷை தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட எபிலிட்டி என்னங்கிறத வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கோட உள்ள போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் உள்ள வரீங்கன்னா கீழே கமெண்ட்டில் நோட்டிஃபிகேஷன் ஸ்குவாடுங்கிற சொல்ல மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம ஐஎம் ஃபிஷ்ஷோட பார்ட் ஃபைவ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆசம் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகான ஒரு க்யூட்டான ஒரு மீனில் மீனாக இருக்கும் இப்போ. ஸோ இந்த மீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற க்யூட்டாக இருக்குது. நான் விளாண்ட மூணு ஃபிஷில் இந்த மீன் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த மீனோட எபிலிட்டி என்னங்கிறத நம்ம ஃபர்தராக கேமுக்குள்ளே போக போக நம்மளுக்கே தெரிய வரும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பபுள் மீன், அந்த முள்ளு மாதிரி ஒரு மீன் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபார்மரோட வீட்டில் இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மல் வீட்டில் இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் ரூமில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மீன். ஸோ நாலு மீன் எப்படி ஒரு ஒரு இடத்துக்கு போச்சுங்கிறத அவங்க சொல்லலை, பட் போச்சுங்கிறத மட்டும் தான் சொன்னாங்க. வாங்க நம்ம இந்த மீனை கூட்டி வெளியே போவோம். ஓ ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல கவுந்துருச்சுன்னு நினச்சேன். ஓகே இப்போ இந்த பைப் லைனில் உருண்டு போயிட வேண்டியதான். எப் நம்ம பவுலில் எங்கள் ஃபிஷ் டேங்க்குள்ளே வந்தாச்சு. ஆசம். ஸோ இங்கேருந்து நம்ம அங்கே வியூவை பார்த்தோன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது ஏதோ வந்து ஃபார்மிங் பண்ணுற இடம் மாதிரி இருக்குது. ஸோ ஆசம், நம்ம இங்கேருந்து இப்போ வெளியே போக வேண்டியதான். ஆனால் நீங்கள் வெளியே குதிங்க. ஓ இது வந்து பறக்கிற மீன். ஓ ஓகே. அண்டு பறந்துக்கிட்டே நான் எங்கே போகிறேன்னு தெரில, தப்பாக நான் இடத்துக்கு போயிட்டேன். ஆசம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீட்டு மேலேருந்து கீழே பறந்து வந்தாச்சு. ஸோ இந்த மீனோட எபிலிட்டி என்னென்னா பறக்கிற எபிலிட்டி செமையாக இருக்கே. ஆக்சுவலி ஃப்ளைங் ஃபிஷ்லாம் தனியாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இரு இது நல்லா இருக்குது பாருங்க. ஓகே ஸோ எப்படி பறக்கணுங்கிற கான்செப்ட் எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. ஸோ ரெண்டு மூணு வாட்டி நம்ம தப்பு பண்ணால் அதை புரிஞ்சுப்போன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இதுக்கு பறந்து போவோம். ஓ அங்கே பாருங்க, ஏய் வேற லெவல். அப்பாடா கரெக்டாக லேண்ட் ஆயிடுச்சு. ஆசமே ஆக்சுவலி இந்த கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கியா இந்த இடத்துல. ஓகே இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி கண்டுபிடிச்சல. ஸோ அந்த வழியாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆகணும். ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் லேண்ட் ஆயிடும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது இதில். ஓடு ஏய் இப்போ கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டேன் நான் ஆக்சுவலாக. இருங்க அப்படியே போகிறோம், அப்படியே வெளியே போ. அண்ட் அப்படியே ஸ்விங் பண்ணுறோம். ஓகே வந்துட்டோம் அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஜம்ப் இந்த ஹைட்டை நம்ம ஜம்ப் பண்ணணுமா? இருங்க வேறு வழி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம போவோம். அப்படி இல்லைனா ஓகே இந்த வழியாக தான் நம்ம போய் ஆகணும்னு நினைக்கிறேன். யா தட் இஸ் தி ஒன்லி வே. ஸோ குடுக்குடுன்னு போகிறோம், இந்த இடத்துல ஒரு ஜம்ப்பை போடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி செல்ல முடியும். ஓ ஆக்சுவலி இப்படி நம்ம போகலாம்னு நினைக்கிறேன். ஓகே நோ 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 அப்படி தண்ணிக்குள்ளே போயிரு அவ்வளோதான். ஸோ தண்ணிக்குள்ளே நீந்தி வந்தாச்சு. ஓகே அவ்வளோதான்டா செல்லா குட்டி, வேற லெவல். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பாம்பு மாதிரி ஏதாவது வந்து நம்மளை பிடிக்க வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி அந்த பபுள் ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இது எளிமையாக வந்துச்சு, அந்த பறவைங்க வந்து எளிமையாக வந்துச்சு. இந்த வாட்டி என்ன எளிமையாக வரும்னு தெரியல. போட்டு வேற லெவல். ஆக்சுவலி கைஸ் இந்த மூணு ஃபிஷ்ஷில் உங்களுக்கு எந்த ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லுங்கள். எனக்கு இந்த மீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட என்விரான்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சிட்டியாக இருந்துச்சு, அதுக்கு அடுத்து இருக்கிறது ஃபாரஸ்ட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்டு மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம் பொறுமையாக. போட்டு வேற லெவல். ஓ அங்கே பாருங்கள் ஹைட்டை. அடாடாடா செல்லமே வேற லெவல் செல்லமே. நீ பாருங்க வேற லெவலில் போகுது இந்த மீன், அல்டிமேட்டாக இருக்குது. கமான் இன்னொரு ஜம்ப்பு போடு. ஓ கரெக்டாக அந்த பவுண்டில் லேண்ட் ஆகணும் லெஃப்டில். ஓகே ஓகே லேண்ட் ஆக முடியும்னு நினைக்கிறேன். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகேடா தங்க சூப்பர்ரா. அண்ட் நடுவில் நிப்பாட்டிடுறேன். ஸோ இன்னும் வேறு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. யாராவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சப்போர்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஈஸா. போடா தங்கமே. ஓ ஆசம். ஸோ இப்போ நடுவில் இங்கே ஒரு கேப் இருக்குது, நம்ம இந்த கேப்பில் லேண்ட் ஆயிடணும். இதில் லேண்ட் ஆகலைனா செத்து போயிடுவோம். கமான் 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 பேபி, கமான் பேபி. ஆசம் போடு. ஐயோ கண்ட்ரோல் வேற லெவலில். இந்த மீன் நான் அல்டிமேட்டாக விளையாடுறேனே, இது வரைக்கும் இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் எந்த கேமுமே விளாண்டதில்லை. போடு இன்னொரு வாட்டி பறந்து போடா. ஓ எனக்கு தெரிஞ்சு நம்ம டைரெக்டாகவே பறந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏ எவ்வளோ தூரம் போகுது பாருங்களேன். வா போடு அல்டிமேட். போ 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 திரும்ப அதே மாதிரி போ, அப்படியே ஒரு ஜம்ப் போடு. அண்ட் மீனாம அவ்வளோதான்டா போடு. அங்கே பார்த்தீங்கல்ல
ஈஸி பீஸி டார்லிங் கியூட்டி. ஆக்சுவலி இந்த மீனில் எனக்கு சூப்பராக இருக்குது கேஸ் கண்ட்ரோலு. சீரியஸாக சொல்கிறேன், இந்த மீனோட கண்ட்ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே நேராக போகணும் டார்லிங், அப்படியே பறந்து செல். அவ்வளோதான். யோ இந்த மீன் வேற மாதிரியா? அவள் தான் போ. இன்னும் அப்படியே குறு 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 குறுன்னு போ, திரும்ப மேலே ஏறு, ஆண்டு இன்னொரு வாட்டி பறந்து போ. ஆறு கைஸ் இந்த மாதிரிலாம் ரியல் லைஃப்பில் மீன் பண்ணுமா என்னன்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரி பண்ணிச்சுன்னா அல்டிமேட்டாக இருக்காது. அச்சிச்சோ, தண்ணிக்குள்ளே போ, தண்ணிக்குள்ளே போ. ஆ பேசிக்கினே நான் டக்கு டக்குன்ட்டு அதை இறக்கி விட்டுறேன். இந்த மீன் பாவம் துடிக்குதா போ. ஏ வேறு மாதிரி இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய நீரோடைக்கு வந்தாச்சு. எவ்வளோ தூரம் பறக்க முடியுதுன்னு பார்ப்போமா. ஐயோ அப்பாடா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கரெக்டாக கண்ணு இருட்டிச்சு, நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ வெளியே போகணும். ஆசம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படிக்கா மேலக்கா போய் ஓகே இங்கே வந்தாச்சு. இங்கேருந்து எப்படி போகணும்? ஓ அந்த டென்ட்டுக்கு மேலே ஒரு தண்ணி இருக்குது, அங்கே பார்த்தீங்களா? அவ்வளோ தூரம் பறக்கணுமா? அச்சோ சரி டார்லிங், நம்ம பறக்க ரெடி ஆகிக்கணும். பறந்து செல். அவள்தான் கண்ணை இருட்டுது பாரு, அவள் தான் வந்துட்ட பாரு, அவள் தான் மீன் போட்டு. ஆசம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபார்மிங் லேண்ட்லேருந்து தப்பிச்சு நம்ம ஒரு கடைக்கரைக்கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த உழவர் சந்தன் சொல்லுவாங்கள்ல நம்ம ஊரில், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கிட்ட நம்ம வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே டென்ட்டு மேலே மழை பெஞ்சு தண்ணி தேங்கியிருக்கு. ஸோ நம்ம அந்த தண்ணிகளில் பூந்து பூந்து போக வேண்டியதான். அங்கே பாருங்கள் இந்த மீனையோ வேறு லெவல்யா சீரியஸா. ஐயோ டார்லிங் போ. அப்பாடா சி பயன்ட்டையா ஒரு செகண்டு. அதே மாதிரி மேலே போ. அவ்வளோதான் அவ்வளோதான் போடு வேற மாதிரி. வேல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கிட்ட போகணும்னு தெரியலை. ஸோ ஏன்னா எங்கேயுமே அடுத்து தண்ணி இருக்க மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு ஏதோ தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. ஐயோ இரு இரு பின்னாடி வா, ஒரு ஃபோர்ஸோட போகணும் நம்ம. குடுக்குடுன்னு போ, அப்படியே தாவிடா தம்பி, அவ்வளோதான். ஆசம் எப்படி நம்ம சூர்யா நாடு விட்டு நாடு ஊர் விட்டு ஊர் அப்படி தாவ வரும், அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் விட்டு டென்ட் தாவி நிற்கிறோம். ஸோ ஒரு ஒரு டென்ட்டாக தாவி தாவி போய்கிட்டு இருக்கோம் வேறு லெவலில். ஏய் என்னது பிச்சு கிச்சியோ? ஐயோ மா மா நைஸ், என்னடா சாவரியே, நினச்சே செத்து போயிட்டோம். ஆசம் ஐயோ அந்த இடத்துல நான் நினச்சே பார்க்கலையா அது டென்ட்டு கிளியும்னு. எனக்கு தெரிஞ்சு நம்ம துடிச்சு துடிச்சு அந்த தண்ணி டேங்க்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ பாவம் இந்த மீன் இருக்கிறது, இந்த மீன் தான் ரொம்ப கஷ்டப்படுது. அப்படி பாப்போ, அப்படிக்கா போ, அப்படிக்கா போ. ஸோ இப்படிக்கா துடிச்சு துடிச்சு அப்படியே நம்ம அங்கே போயிடணும் போல. அவ்வளோதான் அவ்வளோதான் போ போ. அப்பாடா வெற்றிகரமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்புக்குள்ள வந்தாச்சு வேற லெவல். ஆனால் இந்த மீன் ரொம்ப கஷ்டப்படுது. ஐயோ சீரியஸா அந்த ப்ரௌன் கலர் மீனோட இந்த மீன் ரொம்ப கஷ்டப்படுது. ஐயோ போ போ, லெவல் கஷ்டமாயிட்டே போகுது. ஸோ இப்போ நம்ம நேராக கடலுக்குள்ளே போயிடுவோமா இல்லை இங்கேருந்து நம்ம வேற எங்கேயாவது போவோமான்னு தெரியல. எவனா நம்மளை எனக்கு தெரிஞ்சு தூக்கி போயிடுவான்னு நினைக்கிறேன். இந்த பசங்க வேற நடந்துகிட்டே இருக்கானுங்க, எவனை கண்டிப்பாக நம்மளை எட்டி உதப்பான்னு நினைக்கிறேன். அதோ அதோ வந்துட்டான் பார்த்தீங்கன்னா, சொல்லி வாயமுள்ள ஒரு எட்டி அதுக்கு வந்துட்டான். ஸோ இந்த வழி எங்கிட்ட போகுதுன்னு தெரியல. நம்ம பாட்டு போவோம், போகிற வரைக்கும் போவோம். இப்போ இந்த வழியாக போவோம், இந்த சைடு தான் வழி இருக்குது. ஆ அந்த குண்டம்மா போகுது பார்த்தீங்களா, அந்த வழியாக ஓடி போயிடுவோம். எப்படி நடக்கிறாங்க பாருங்களேன், காமெடியா? கமன் கேஸ் இன்னும் வேறு யாராச்சும் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கமன் டார்லிங்ஸ் அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. நம்ம எஸ்டிஜி ஃபேமிலி இன்னும் பெருசாகணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் கேஸ். போடு, கீழே ஒரு டென்ட் இருக்குது. வெற்றிகரமாக நம்ம இங்கே வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இப்போ நேராக நம்ம இதில் போய் ஜாயின் பண்ணிட வேண்டியதான் நினைக்கிறேன். இந்த டென்ட் இங்கேருந்து பறக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். வெல் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் நம்ம எப்படி போகணுங்கிற ஐடியா எனக்கு சீரியஸாக கிடையாது. இதுக்கப்புறம் எந்த டென்ட்டும் இருக்க மாதிரியும் தெரியல. அங்கே ஒரு கிணறு இருக்குது. ஆக்சுவலி இங்கிலீஷில் ஒரு ரைம்ஸ் வரும்ல, ரைம்ஸோ சம் கோட்ஸ் வரும்ல, வேர் தேர் இஸ் எ வெல் தேர் இஸ் எ வேனு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஒரு வெல் இருக்குது, அந்த வெல்லுக்குள்ளே நம்மளுக்கு வழி இருக்குது, வாங்க போகலாம். ஏய் இது பாலுங்கிணறாக இருக்கக்கூடாதுரா? பாலுங்கிணறு தான். ஓ இல்லை கரெக்டான கிணறு. ஓ எப்படி மாசு. ஸோ இப்போ நம்ம இங்கே இருந்தோம், இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குடுன்னு நம்ம இது வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து அடுத்து நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போக வேண்டியதான். வேறு மாதிரி ஆக்சுவலி எனக்கு இந்த புது ஃபிஷ் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎம் ஃபிஷ்ஷோட பார்ட் ஃபைவ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இந்த வீடியோவில் 5K லைக்ஸ் ரீச் ஆனால் இதோட அடுத்த பார்ட்டு நான் மேக் பண்ணுறேன். ஸோ மறக்காம எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி விட்டு கீழே கமெண்ட்டில் இந்த கேமை பற்றின கருத்தை சொல்லுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் எஸ்டிஜி. சி கைஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா. பாய் மக்களே, பாய் லவ்வபிள் பீப்பிள்ஸ். அண்ட் யாராச்சும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மெம்பர்ஷிப் ஆப்ஷன் எனேபிள் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க.
பை.